Hello friends, welcome to Sundaran Vetti Samayal. இன்னைக்கு நம்ம பூந்தி லட்டு எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு கப் பத்தினா கடலை மாவு போட்டுக்கலாம். அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பத்தினா அரிசி மாவு, ஒரு சிட்டிகை அப்பசோடா, கலருக்கான கலர் பவுடர், மஞ்சள் கலர் இருந்தால் மஞ்சள் கலர், இல்லைன்னா ஆரஞ்சு கலர் இருந்தால் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்குவோம். உருண்டை இல்லாமல் லண்ணம் பார்த்திங்கன்னா நல்ல மாவு கெட்டி கெட்டியாக வரும், அதனால தான் ஜலிச்சு எடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பூண்டிலே இதில் ஒன்று எடுத்தோமா, அதில் ட்ராப் ட்ராப்பாக வேணும். இந்த பதத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம். பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப் பார்த்திங்கன்னா சக்கரை போட்டுக்கலாம். இப்போது ஒரு கப் சக்கரை போட்டுக்கலாம். அதில் முக்கால் கப் தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். இப்போ நல்லா கொதிக்க விட்டு லைட்டாக கம்பி பதம் அப்படின்னா வரப்போ நிப்பாட்டிடுவோம். பூந்தி பொரிச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா பூந்தி கரண்டி வச்சுருக்கேன். இப்போ இதே போல் பொரிச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவு போலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி பால் பாலாக வரும். நல்லா பூந்தி இப்போது பாகு லைட்டாக சூடாகிட்ருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பூந்தி. இப்போது அதை கொட்டிக்குவோம். கொட்டி நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டு நல்லா சுருண்டை வச்சுருவோம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சுருண்டை வந்துருச்சு. இப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பொரிச்சு அதை போட்டுக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா இப்போது லட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு சொல்லி இப்போ லட்டு பிடிச்சிடலாம். அப்போ சூப்பரான லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.